பிட்காயின் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிட்காயின் பற்றியான எந்த ஒரு ட்ரான்ஸ்ஷன் மணி ட்ரான்ஸ்ஷனும் பேங்க்கில் வந்து நடக்கூடாது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லிடுச்சு. அதை பற்றி பார்க்குறோம். தமிழ் சேனலுக்கு அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையே கிளிக் பண்ணிக்கங்க. பிட்காயின் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிட்காயின் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் பேங்க்கில் வந்து நடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் சொல்லிச்சு. அதே போல் பிட்காயின் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நிறுவனங்களும் செயல்படக்கூடாது, எந்த ஒரு நிறுவனங்களும் தொடங்கக்கூடாது அப்படின்னு வந்து ரிசர்வ் பேங்க் சொல்லிவிட்டாங்க. அதனால் நிறைய தனிநபருக்கான எந்த ஒரு நிறுவனங்களும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிட்காயின் சேவையை வந்து வங்கியில் அளிக்கக்கூடாது, அதாவது எந்த ஒரு வங்கியும் பிட்காயின் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் அவங்க அமைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிட்காயின் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து ஜிப்பே அப்படின்னு ஒரு கம்பெனி, இந்திய கம்பெனி மூலமாக நடக்கும். பிட்காயின் வைத்தோம்னா ஜிப்பே வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும், அது வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி நம்ம கைக்கு வரும். இனிமேல் அப்படி நடக்காது. பிட்காயினை வந்து ஜிப்பே மூலம் பணம் மாற்ற முடியாது, நம்ம கைக்கு வந்து பணமாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் சொல்லிவிட்டாங்க. எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் நடக்காது, பிட்காயின் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பணம் மாற்றம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடு கம்பெனியில் வெளிநாட்டில் வேணால் இது மாதிரி பண்ணலாம், இந்தியா பேங்கில் வந்து இது மாதிரி வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. பிட்காயினை விற்று அந்த பணமாக மாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறதுனால, பிட்காயினை வந்து நிறைய பேருக்கு தீவிரவாதத்துக்கு செயல்படுறதுனால அதனால் வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிட்காயின் இன்றைக்கி வந்து மதிப்பு வந்து 400,000, ஒரு பிட்காயின் மதிப்பு 400,000 இருக்குது. இதனால் ரிசர்வ் பேங்க் இந்த அறிவிச்சு இருக்கிறதுனால நிறைய பேர் செமலாவும் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் 80,000 வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கில்லை. தயவுசெய்து யாரும் பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது நிரந்தரமானது முதலீடு இல்லை. எப்போ வேணால் கம்மியில் எப்போ வேணால் ஏறலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் வந்து தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பணம் போச்சு. வெப்சைட் வந்து பிட் கனெக்ட்னு ஒரு வெப்சைட் இருந்து அது வந்து யூஸ் ஆகிட்டு போயிடும். இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா காயின் ஒன்று இருக்குது, அது வந்து பணம் மறுத்து இருக்குது, பிட்காயினாக மாத்திரம் அது வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணவே முடியல, வெப்சைட் வந்து அப்படியே நிற்குது. தயவுசெய்து பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் லாஸ் ஆகிடுச்சு. பிட்காயினாக இருந்தால் கூட பரவாயில்ல, நாலஞ்சிச்சுன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா காயினாக பிட் கனெக்டாக மாற்றி வச்சுருக்கீங்க ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் தயவுசெய்து வந்து பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு நிரந்தரமான இதில், வேறு ஏதாவது ஷேர் மார்க்கெட்டோ ஏதாச்சும் போட்டால் கூட ஒரு லாபம் உண்டு, ஏதோ ஒரு லாபம் எடுக்கலாம். ஆனால் பிட்காயினில் போட்டிங்கன்னா அது எப்போ வேணால் ஏறலாம், எப்போ வேணால் பேன் பண்ணலாம். அதனால் வந்து தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.